வணக்கம். குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்கள் இப்போது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களது சஞ்சாரம் குறித்த நூலின் அந்த கதையை தற்போது நம்மிடையே வழங்குவார். நன்றி. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. சஞ்சாரம், சஞ்சாரம் என்றால் சஞ்சரிப்பது, நினைத்து கொண்டே இருப்பது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது, சாகித்ய அகாடமி விருது பெற்றது 2018ல், தேசாந்திரி பதிப்பகம் வெளியீடு செஞ்சது. இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா 340 ரூபாய், மொத்த பக்கங்கள் வந்து 360. இது வந்து இரண்டாம் பதிப்பாக 2018ல வெளிவந்திருக்கு. இந்த சஞ்சாரம் நாவலுக்காக இசைக்கலைஞர்களோட பழகி அவர்கள் புழங்கும் சொற்களை எஸ் ராமகிருஷ்ணன் வந்து கற்றுக்கொண்டதாக சொல்றாரு. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. 34 அத்தியாயங்கள்ல இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையில பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கதைக்கு முன்னாடி அவர் நிறைய படைப்புகள் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு லேசா பாத்துருவோம். 2015ல வெளியான சஞ்சாரம் நாவலுக்கு 2018ல தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1966ல விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு கிராமத்துல பிறந்த எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு முழு நேர எழுத்தாளர் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லிக்கலாம். 18 சிறுகதை தொகுப்புகள், சஞ்சாரம், உபபாண்டவம் உட்பட 9 நாவல்கள், 36 கட்டுரை தொகுப்புகள், 8 திரைப்பட நூல்கள், குழந்தைகளுக்காக என்று 15 புத்தகங்கள், 2 வரலாற்று நூல்கள், 3 நாடக தொகுப்புகள், 2 நேர்காணல் தொகுப்புகள், 3 மொழிபெயர்ப்பு நூல்கள், இப்படின்னு ஏகப்பட்ட நூல்களை வந்து ஐயா அவர்கள், எஸ்ரா அவர்கள் வெளியீடு செஞ்சிருக்காங்க. இப்போ அதுல ஒரு ரெண்டே ரெண்டு, இது 34 அத்தியாயத்துல ஒரு ரெண்டு மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். பாத்தீங்கன்னா மூதூர் அப்படின்றது 2வது அத்தியாயமா வரும். இது அரட்டாணம் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்டிக்காம சொல்லிக்கலாம். அதாவது மூதூர் கிராமத்துல நடைபெறுகின்ற ஒரு கோயில் கொடை திருவிழாவுல வில் யார் தருவது? சூளகருப்பசாமி கோயிலுக்கு, அந்த சூளகருப்பசாமிக்கு வில்லை யார் எடுத்து தரணும் அப்படின்ற போட்டியில இந்த ரெண்டு கிராமத்துக்கு இடையில நடைபெற அந்த போட்டியின் காரணமாக ஒரு சிறு தகராறு ஏற்பட்டு, அதன் காரணமாக சிந்தி அப்படின்றவன் நாதசுர கலைஞர் நவரத்தினம் அதோட மற்றும் பக்கிரி, இந்த நவரத்தினம் பக்கிரி இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு கட்டி போட்டுடுறாங்க. இந்த அடிச்சு கட்டி போடுறதால பக்கிரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா பக்கிரி வந்து வாலிப வயசு, ரத்தினத்துக்கு வந்து 40 வயசு, ஆனா பக்கிரிக்கு வந்து ஒரு 21 வயசு வச்சுக்கோங்களேன். அதனால கோபத்தோட என்ன பண்றான்னா சின்னிய அடிச்சு விடுறான், அடிச்சிடுறான். அதோட இல்லாம தப்பி அவன் கிளம்பும் போது அந்த கிராமத்துல இருந்த அந்த கோயில் பந்தல்ல வந்து லேசா ஒரு வெத்தி பெட்டியை எடுத்து ஒரு அப்படியே தூக்கி போட்டு ஓடியாந்துறான். அப்போ அரட்டானம் கிராமம் வந்து அங்க அவன் ஓடி வந்துறான் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்றத தொடர்ந்து அந்த கதையில சொல்லிட்டே வருவார் அவரு. இப்போ இந்த பக்கிரி ஓடி வரும்போது அரட்டானம் கிராமம் நோக்கி போறாங்க. அப்போ அரட்டானத்தை பத்தி பேசுவாரு எஸ்ரா அவர்கள். அரட்டானம் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க கோயில் இருக்கிற ஒரு கிராமம். அது நாதஸ்வர கலைஞர்களுடைய மூதாதையர்கள்ல ஒருத்தர் தான் லட்சையா அப்படின்றவர். அவர் வந்து அந்த கோயில்ல உட்காந்துட்டு நாதஸ்வரத்தை வாசிக்கிறாரு. அந்த வாசிப்புல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு அற்புதமே நடக்குது. அங்க அந்த கோயில இருக்கிற ஒரு கல்யாணம் வந்து அப்படியே லேசா இப்படியும் அப்படியும் வந்து தன்னோட காதை வந்து அந்த அவர் இசைக்கிற இசைக்கு ஏற்ப ரசிச்சு ரசிச்சு ஆட்டுதாங்க. அந்த காதை வந்து அசைச்சது அப்படின்றது வரலாறு. இத வந்து நேரடியாகவே மாலிகாப்பூர் போய் பாக்குறான். அந்த கோயில்ல போய் அத வந்து போர்ல என்ன பண்றான்னா அந்த கோயில வந்து அடையணும்னு போறான். அப்போ அந்த லட்சியா வந்து வாசிச்சுட்டு இருப்பாரு. உடனே இவன் வந்தது கூட அவர் கவனிக்காம அந்த அளவுக்கு வாசிச்சுட்டு இருப்பாரு. உடனே இவன் அப்படியே மாலிகாப்பூர் அப்படியே மயங்கி நின்னுடுவான். பார்த்தா அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த மாணிக்கப்பர் என்ன பண்ணுவான், கிட்ட வந்து தட்டி விடுவான். என்ன நான் வந்து நிக்கிறேன், இவன் தைரியமா வாச்சிட்டு இருக்கானே. கிராமமே மாணிக்காப்பூரை பார்த்து பயந்து குய்யோ முய்யோன்னு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடியே போச்சு. ஆனா இந்த லட்சியா மட்டும் அந்த கோயில உட்காந்து வாசிச்சுட்டே இருக்கான். கண்ணை மூடி ஒரு ரொம்ப பாவமா வாசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவன் பயப்படாம உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டி கேக்குறான், எப்படி நீ இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் இசையை ரசிச்சிட்டு இது வாசிச்சிட்டு இருக்கேன். அப்போ இசைனா உனக்கு அவ்வளவு பிரியமா, அப்படி என்ன இதுல பிரமாதம் அப்படின்னு அவன் கேக்குறான், மாலிகப்பூர் கேக்குறான். அப்போ அந்த நம்ம லட்சியம் என்ன தெரியுமா சொல்றாரு,
பாருங்க, இது உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு இசை உங்களுக்கு. சரி, நான் வந்து இந்த அற்புதத்தை காமிக்கணும் அப்படின்னா, எங்க ஊரை குறிப்பா இந்த கோயில நீ ஒண்ணுமே செய்யக்கூடாது. இந்த கோயில ஒண்ணுமே செய்யாம நீ போயிட்டேன்னா நான் அந்த அற்புதத்தை உனக்கு நான் அழகா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த லட்சையா, லட்சியமாக. உடனே வந்து மாளிகாப்பர் நினைப்பா, சரி முதல்ல நீ செஞ்சு காமி அப்படின்றாரு. உடனே அவன் மாளிகாப்பூர் அந்த லட்சையா இசைக்க இசைக்க மாளிகாப்பூர் அப்படியே மயங்குறான். அதே நேரம், அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே நேரம் அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கல்யாணம் இந்த முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படின்னா பெரிய இது, இந்த கல்யாணம் வந்து காது வந்து என்ன அசைக்குமா அவன் சொல்ல, இந்த கல்யாணையில இருக்கிற காதே வந்து அசைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, எங்க அசைக்குது அப்படின்னு உடச்சு விட்டுவான் கோபத்துல போயிட்டு மாளிகாப்பூர். ஆனா அந்த இப்ப அவன் அசை இந்த நம்ம லட்சியா வந்து இசை கொடுக்க கொடுக்க அந்த கல்யாணையோட இன்னொரு காது நல்லா அசைகிறத தன் கண்ணு முன்னாடியே பாக்குறான் மாளிகாப்பூர். உடனே ஆச்சரியம் ஆயிட்டு அந்த கோயில ஒண்ணுமே பண்ணாம, லட்சியா நீ என் கூட வா, நான் வந்து உன்னை டெல்லி எங்களோட ராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன், அலாவுதீன் கில்ஜி அங்க ராஜா, அப்போ அவரை கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அப்ப இப்படியாக தன்னுடைய இசையால அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்துல இருக்கிற கோயிலையும் காப்பாத்தினது லட்சையாதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஏகப்பட்ட வரலாறுகளையும் உண்மையான விஷயங்களையும் அடித்து வளசி வளாசுது இந்த அத்தியாயங்கள். 34 அத்தியாயங்களும் எஸ்ராவுடைய இந்த சஞ்சாரம் சஞ்சரிக்கின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சஞ்சாரம் குறித்த தகவலை வழங்கி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.